ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக கிளை தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் படிவங்கள் வெளியிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமீபத்தில் தேமுதிக கிளை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களின் படிவங்களை மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா தலைமையில் மாநில விவசாய அணி துணை செயலாளரும் ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் ஆணையாளருமான திருநாவுக்கரசு ஆய்வு செய்து ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் வெளியிட்டார். இதன் நகல்களை நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் பெற்றுச் சென்றனர். இதன் மூலம் தேமுதிக அமைப்பு தேர்தலில் போட்டியிடுகின்ற போட்டியாளர்கள் 11 பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்து மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா மற்றும் தேர்தல் ஆணையாளரிடம் வழங்குவர். இதனைத் தொடர்ந்து நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அப்போது மாவட்ட பொருளாளர் சரவணன், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் அசோகன், சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன், மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ், அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விநாயகம், வாலஜாப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், ஆற்காடு ஒன்றிய செயலாளர் புண்ணியக்கோட்டி, சோளிங்கர் நகர செயலாளர் ரகு, வாலஜாப்பேட்டை நகர செயலாளர் செந்தில், விஷாராம் நகர செயலாளர் மாலிக் பாஷா, ஆற்காடு நகர செயலாளர் பிரபு, ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜா, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர் முரளி, பொதுக்குழு உறுப்பினர் தங்கமணி, காவேரிப்பாக்கம் ஒன்றிய துணை செயலாளர் சேட்டு, நெமிலி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவி, ஆற்காடு தொகுதி பொறுப்பாளர் அருள், ஆற்காடு முன்னாள் ஒன்றிய செயலாளர் காசிநாதன், பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் காவி, காவேரிப்பாக்கம் முன்னாள் பேரூர் செயலாளர் சதீஷ், சேரி ஐயம்பேட்டை குணா, பானாவரம் சசிகுமார், பாபு மற்றும் மாவட்ட நகர பேரூர் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர்.